நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மருத்துவ பலன்கள் நிறைந்த ஒரு அதிசய கனி எலுமிச்சை அதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொன்னாலே விட்டமின் சி சத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு கூட தெரியுங்க ஆமாம் அதனுடைய மருத்துவ பலன்கள் என்னென்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எலுமிச்சம் பழம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தத்தால் ஆன உடம்பாக இருந்ததுன்னா அந்த பித்தத்தை போக்குங்க அது போன்ற உடம்பு சரியில்லாத நிலையிலும் மசக்கை நேரத்திலும் வாந்தியை நிறுத்தும் அதுபோக டான்சில் அப்படின்னு சொல்கிற உள்நாக்கு வளர்ச்சியை தடுக்குதுங்க குறிப்பாக வாய் துர்நாற்றத்தையும் போக்குதுங்க எலுமிச்சம் பழம் சாற்றில் இருக்கிறத விட தோலில் தாங்க அதிக சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் உள்ள பயோப்ளோனிங் அது என்ற சத்து நீரிலும் காற்றுலேயும் ஏற்படும் கதிரியக்க அபாயத்தை தடுக்குதுங்க எலுமிச்சம் சாற்றில் உள்ள சத்துக்களை விட அதன் மேல் தோலில் உள்ள அதில் தாங்க விட்டமின் சி ஏ பீட்டா கரோட்டின் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்குதுங்க இப்போது சாறு தோல் இதில் எதில் எவ்வளோ எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம பார்க்கலாம் இப்போது சாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லிகிராம் தாங்க இருக்குது இதே வந்து தோலில் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு மில்லிகிராம் இருக்குதுங்க சாறில் பொட்டாசியம் வந்து ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் தாங்க இருக்குது அதே தோலில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது மில்லிகிராம் இருக்குதுங்க சாறில் நார்ச்சத்து ரெண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் தாங்க இருக்குது இதே தோலில் பத்து புள்ளி ஆறு மில்லிகிராம் இருக்குதுங்க இது போன்ற எலுமிச்சம்பழ சாற்றில் இருக்கிறத விட தோளில் நிறை நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையே அதிகரிக்குங்க இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுத்து மலச்சிக்கல் வராமலும் தடுக்குது அதுபோக கண்களின் ஆரோக்கிய காக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்குது காயங்களை விரைவாக குணப்படுத்துதுங்க இதன் தோளில் உள்ள அமிலமானது நம்மளுடைய சருமத்தை மிருதுவாக்கி பளிச்சென்ற ஒரு தோற்றத்தையும் நமக்கு கொடுக்குதுங்க அதனால் எலுமிச்சம்பழத்தோல் ஃபேஸ்பேக் போடுறவங்களாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க அதுபோக நம்ம தோளில் உள்ள இறந்த செல்களெல்லாம் அகற்றி புது செல்கள் வளர தொண்டுகிறதுங்க இந்த எலும்புச்சம்பழத்தோலை காய வச்சு அந்த பொடியுடன் தேன் சர்க்கரை ஆலிவ் எண்ணெய் சேர்த்து முகத்தில் பூசினால் முகம் பிளிச் செய்தார்போல் மாறிவிடுங்க அதுபோல் சூரிய கதிர்களால் ஏற்பட்ட கரும் வளையமும் மாறுங்க இந்த தோலை சின்ன சின்ன தொண்டுகளாக நறுக்கி வெந்நீரில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு அதன் பின்பு வடிகட்டி தேன் கலந்து பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் பல நம்ம ஜீரண மண்டலம் வலுப்பெறுவதோடு உடல் எடையும் குறையுதுங்க அதுபோக கல்லீரலுக்கு புத்துணர்ச்சி அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குதுங்க நகங்களை அதே போல் பத்து நிமிடம் வெது வெதுப்பான நீரில் ஊற வச்சு பின்பு இந்த எலும்புச்சம்பழ தோலை ஒரு முப்பது வினாடிகள் தேய்ச்சிட்டு வந்தீங்க இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நகங்களில் உள்ள மஞ்சள் நிறம் மறைந்து விடுங்க இதே போல் இதன் தோலை வந்து பற்களிலையும் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பற்களில் உள்ள நீண்ட நாளாக இருக்கிற மஞ்சள் நிறம் கரைகள் நாளடைவில் மறைவதோடு வாய் துர்நாற்றமும் நீங்கி வெண்மையான புன்னகைக்கு சொந்தக்காரங்களாக ஆகுங்க எலும்பச்சம்பழ தோலை நன்றாக துருவி ஸ்ப்ரேயர் உள்ளே போட்டு அதோட ஒயிட் வினிகரை சேர்த்து நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துல ரெண்டு வாரம் வச்சுட்டு பின்பு அந்த கலவையை கிரானைட் மார்பல்ஸ் தவிர மற்ற இடங்களில் சுத்தம் செய்யும் கலவையாகவும் பயன்படுத்தலாங்க வீட்டில் எறும்பு தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னா தோலை நறுக்கி அந்த இடத்துல வச்சாலே போதுங்க அவை இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும் இதே போல் அந்த தோலோட அரைச்சி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு குணமாகுதுங்க மேலும் இதன் தோல் கெட்ட பழக்கங்களில் நம் உடலினுள் கெட்ட பழக்கங்களினால் நம் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேலும் இந்த எலுமிச்சம் பழம் தோலில் சிட்ரஸ் பயோஃப்ளானாய்டுகள் கெட்ட நச்சுக்கல்ல உடலில் இருந்து விரட்டி உடல் ஆற்றலை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அப் அதுபோல் இந்த தோலில் உள்ள பாலிஃபனாய்டுகள் ஃப்ளவனாய்டுகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி எதைய கோளாறுகளையும் சரி செய்யுதுங்க இது போன்ற நிறைய பலன்கள் உள்ள இந்த எலுமிச்சம்பழத்தில் சாரை விட தோலில் தான் பலன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்த்தோம் அதனால் அந்த தோலை தூக்கி போடாமல் இது இதில் சொன்னபடி பயன்படுத்தி பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது நீங்களும் பார்த்து பயனடைங்க நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்